இன்னைக்கு கேரியர் கைடன்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் சொல்ற மாதிரி டாப் காலேஜஸ் எல்லாம் உண்மையா போய் அந்த வீடியோ பாக்கலாம் வாங்க இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அப்பா அம்மா எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல இருந்து பாசமா வளர்த்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லா அப்பா அம்மாவுக்குமே இருக்கிறதா இதனாலேயே ஒரு சிலர் நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க டுவெல்த் முடிச்ச எல்லாருக்குமே இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில டொனேஷன் பே பண்ணி போயிருப்பீங்க ஒரு சில கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங்ல எந்த காலேஜ் வைக்கிறதுன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இதனாலே டாப் காலேஜஸ் டாப் காலேஜஸ்ன்னு தேடி டயர்டாக இருக்கும் இதில் டயர்டா நம்ம யூடியூப்ல கெரியர் கைடன்ஸ் தேடி வருவோம் கேரியர் கைடன்ஸ் பாக்கறத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க ஏன்னா அவங்க சொல்ற டேட்டாலாம் உண்மையானது அவங்க கஷ்டப்பட்டு எடுத்த டேட்டாலாம் உண்மைதான் டாப் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனா அவங்க பிளேஸ்மெண்ட்னு சொல்றது ரொம்ப தப்புங்க ஹண்ட்ரடுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் யாரும் நம்பிடாதீங்க எல்லாருமே பிளேஸ் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் நம்பாதீங்க உண்மையா சொல்ல போனா ஹண்ட்ரடுக்கு ஃபிஃப்டி தான் பிளேஸ் ஆவாங்க இதை ஏன் நான் ஸ்கேம்னு சொல்கிறேன்னா ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பணம் வாங்கிட்டு ஒரு சில காலேஜை ரொம்ப இதை உயர்வா பேசுவாங்க அதை நம்பி யாரும் அந்த காலேஜ்ல சேர்ந்துடாதீங்க அவங்க பணம் சம்பாதிப்பாங்க நீங்க பணத்தை லாஸ் பண்ணுவீங்க ஏதோ ஒரு பெஸ்ட் காலேஜ்ல நீங்க சேர்ந்ததா ஆகணும் சேராம இருக்க முடியாது அதுக்கு கெரியர் கடன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க டேலண்டாலையும் ஹார்ட் கண்டிப்பா ஒரு நாள் உங்க பிளேஸ்மெண்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை இந்த லைனை ஏன் நான் சொல்றேன்னா உங்க பசங்க கிட்ட அவங்க ஆசை கேளுங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி செயல்படுங்க அவன் கண்டிப்பா ஜெயிச்சுவான் இது மாதிரி லட்சத்துல பல ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷன் இப்ப ரொம்ப சோகமா தான் இருக்கு அவங்க ஆசையை கேட்காம அவங்க அப்பா அம்மா எடுத்த முடிவால இப்ப அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அதனால அவங்க பையனோட ஆசைக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல்படுங்க கண்டிப்பா உங்க பையன் ஒரு நாள் நல்லா வருவான்